பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு வாழ்க்கையில் நான் நிறைய வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு தேவை அதிகமாக இருக்குது. என்னுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து படிக்கலை. நானும் நிறைய பரிகாரத்தை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய வேண்டுதல் வச்சு பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு வந்து இன்று வரையில் சூட்டபாகலை. இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருடைய எண்ண அலைகள் தான் இந்த பதிவு. இந்த பதிவு வந்து 1000 மடங்காக அது வேலை செய்யக்கூடியது. நீங்களே இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா போதும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். எந்த விஷயத்திற்காக நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த விஷயம் 1000 மடங்கு நீங்கள் நினைத்தால் போலவே அது நடந்தேறும். இதுதான் காலங்காலமாக வந்து பின்பற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், தீபம் போடுறாங்க, அது வந்து எல்லா கோயிலுமே போடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க எதுக்காக போடுறாங்க. ஏன் ஒரு சிலர் வந்து வாழை இலையில் பச்சரிசி போட்டு அது மேலே வந்து தேங்காய் மூடியில் வந்து நெய்யை ஊற்றி அது ஒரு தீபம் போடுவாங்க, அகல் விளக்கில் போடுறாங்க. அடுத்தது வந்து எலுமிச்சை விளக்கு போடுறாங்க. இதேமாதிரி அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போகிற அவரவருக்கு தெரிந்த விஷயத்தை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்ன காரியத்திற்காக நினைத்து வேண்டி ஆத்துமாத்துமாக ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த நாள் இவ்வளோ நாள் நீங்கள் போடணும், இந்த திதி யூஸ் பண்ணணும், இந்த எண்ணெயை நீ யூஸ் பண்ணணும், இந்த அகல் விளக்கு நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் ஆகும். நமக்கு தேவையான பொருள் 6 வெத்தலை. அந்த 6 வெத்தலையும் காம்பு கிள்ளி இருக்கணும். நல்லா பன்னீர்லாம் போட்டு துடைச்சிடுங்க, சந்தனத்தை அப்ளை பண்ணுங்க. 6 வெத்தலை, 6 அகல் விளக்கு, அது தேவையான பூ. ஏன்னா 6 அகல் விளக்கும் பூ போடணும் இல்லைங்களா, அந்த பூ போதும். நெய், பியூர் நாட்டு பசுமாட்டுடைய நெய் இருந்தாவே போதும். இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதுவும் வந்து செவ்வாய் ஓரையில் தான் ஃபாலோ பண்ணணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக உங்களுக்கு என்ன வேணும், பணம் தான் எனக்கு வேணும், அந்த கான்செப்ட், ஒரே கான்செப்டுக்காக 27 செவ்வாய்க்கிழமை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக சுபிட்சமாக வேலை நடக்கும். நீங்களே பார்ப்பீங்க, அந்த பணத்திற்குண்டான வழிகள் பிறக்கும், தடைகளை தகர்த்தெறியும், பிரச்சனைகளை சரி செய்யும். சரி, பணத்துக்கு மட்டும்தானா அப்படின் மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, வேலை வேண்டுமா, குடும்பத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது, கணவன் மன்னனுடைய பிரச்சனையாக இருக்குது, சொத்து தகராறாக இருக்குது, கோர்ட்டில் வழக்கு இருக்குது, நிறைய பிரச்சனை சொல்லினே போகலாம் இல்லையா. எனக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வீடு தான் வேணும், எனக்கு நிலம் தான் வேணும், எனக்கு கார் தான் வேணும், எனக்கு 2-வீலர் தான் வேணும், எனக்கு நகை தான் வேணும், எனக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதல், எனக்கு பசுமாடு தான் வேணும், எனக்கு நல்ல வரம் தான் வேணும். திருமண தடையும் இது தகர்த்தெறியும். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பியூர் பசுமாட்டினுடைய நெய், 6 அகல் விளக்கு. புது அகல் விளக்கு தான், அப்பப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி புது அகல் விளக்கு எடுத்து வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. 6 வெத்தலை எடுத்து போனோம், 6 அகல் விளக்கு எடுத்து போனோம், பஞ்சுத்திரி எடுத்து போனோம், நெய் எடுத்து போனோம், வெத்தலை சொல்லிட்டு இருக்கிற இல்லையா, வெத்தலையை எடுத்து போனோம்னு சொன்னேன். அந்த வெத்தலையை காம்பு மட்டும் கிள்ளிடுங்க, வெத்தலை நல்லா பன்னீர் போட்டுலாம் துடைச்சிடுங்க, சந்தனம் போட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு அந்த அகல் விளக்கு மேலே வைக்கும்போது நெய் ஊற்ற போகிறீங்க, அதை வந்து திரி போட போகிறீங்க, அதாக கூட பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறீங்க. ஆத்துமாத்தமாக நீங்கள் பூஜை புனஸ்காரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வேண்டுதல்னால் நீங்கள் விரதம் இருந்தாவே ரொம்ப நல்லது தான். வேண்டியதை கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் இது. செவ்வாய்க்கிழமையா உகந்த நாள் யாருக்கு சொல்லணும், முருகர் தான். நான் பயணிக்கு போய் போகிறனாலும் போடலாம், நான் திருச்செந்தூருக்கு போய் போகிறனாலும் போடலாம், இல்லை ஆறுபடை வீடில் ஏதோ ஒரு வீட்டு முருகனை நான் பார்க்க போகிறேன், நான் சந்திக்க போகிறேன், நான் அங்கே தான் போய் போடுவேனாலும் போடலாம். இல்லை, நான் என் ஊர்லேயே வந்து முருகர் கோயில் இருக்குது,
அந்த முருகர் கோயிலே நான் போடட்டோமா அப்படின்னாலும் அவசியம் போடுங்க. எப்போ போடணும்? செவ்வாய்க்கிழமை தான் போடணும். எந்த ஓரையில் போடணும்? செவ்வாய் ஓரையில் தான் போடணும். அந்த டைம் கூட நான் சொல்லிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. செவ்வாய் ஓரை வந்து ப்ராசஸ்னால் காலை 6-7, மதியம் 1-2, அப்புறம் வந்து இரவு 8-9. 8-9க்கெல்லாம் கோவில் இருக்குதான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலும் எப்போனாலும் நீங்கள் திறப்பீங்க, எப்போனாலும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த டைமில் போனோம். இதுதான் வந்து செவ்வாயுடைய ஓரம். எனக்கு காலையில் 6-7 மணிக்கே நான் போட்டுருவேன் அப்படின்னா அந்த கோவில் திறந்து தான் போட்டு வந்துடுங்க. நான் மதியம் 1-2 கிலோ நான் போட்டுடுறேன், இல்லை நான் 8-9 தான் போடுறேன் அப்படின்னு தாராளமாக போடுங்க. இல்லை, என்னால் முருகர் கோயிலுக்கு வந்து செல்ல முடியவில்லை, அவ்வளோ தூரமாக இருக்குது இப்படின்றீங்களா? ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி. மொதல் என்ன பண்ணால், இருக்கிற எங்கே வந்து பழைய கால கோயிலோ அங்கே வைப்ரேட் அதிகமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் வீட்லேயே முருகனுடைய சிலை இருந்தாலும் ஓகே, இல்லை முருகனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே, பூஜையிலேயே கூட பண்ணுங்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை பண்ணணும். இதை நீங்கள் வீட்டில் செய்யறது வந்து உங்கள் வீட்டில் வந்து வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா வைப்ரேட் இல்லை அது வந்து உங்கள் வீட்டை வந்து சரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் முருகர் கோயில் போயிட்டு போடுறீங்க இல்லையா, அது உடனுக்குடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு அதுக்கு அதான் வித்தியாசம். நீங்கள் அதே தான் வீட்டில் போட்டாலும் சரி, நீங்கள் கோவிலில் போட்டாலும் சரி, 6 வெத்தலை, 6 அகல் விளக்கு, நெய் சிரி, பூஜை புனஸ்காரத்து வந்து புஷ்பம் வேணும். இதை ஆற்று மாற்றமாக அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் ஓகே, ஏன்னா வெற்றியை தரும் விரதம் அவ்வளோதான். வாழ்க்கையில் நான் தோல்வியிலே இருக்கிறேன், எனக்கு தடை ஏற்படுத்துது, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, நான் கடங்காரனாக இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு மனசமாதானமே இல்லை, மன வேதனையில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், துயரத்தில் இருக்கிறேன், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அனைத்தையும் ஒரு சரி செய்யக்கூடியது தான் இதனுடைய பரிகாரமே. இந்த பரிகாரனுடைய ஒரு ப்ராசஸை நினைத்ததை நிறைவேற்றி தரும் ரகசியம் தான் இந்த எபிசோடைய தாட். அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பினுடைய ப்ரோக்ராம் வந்து யூடியூப்பில் போட்டு லைஃப் சக்ஸஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, இடும்பன் சாமிக்கு அரோகரா, அப்படி தான் ஒரு ப்ராசஸ்ஸு. வெற்றி வேண்டுமா, வீரம் வேண்டுமா, உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை முருகர் கோவிலுடைய ப்ராசஸில் தான் போடணும். முருகர் கோயில்னால் நீ கோவிலுக்கு போயிருப்பீங்க, அங்கே வந்து கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்துக்கு கிழக்கே போட்டிங்கன்னா சூப்பராக சுபிட்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 27 நாள் ஏன் போடணும், 27 நாள் போடணும், இதுதான் கண்டிஷன். 27 செவ்வாய்க்கிழமை போடணும், 27 செவ்வாய் ஓரையில் போடணும், 6 அகில் விளக்கில் போடணும், 6 வெத்தலை வச்சுருக்கணும், நெய் ஊற்றணும், தெரி போடணும். இப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் சரி செய்யப்படும். ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வந்து நோயாளியே வந்து பிரச்சனை பட்டுருக்கிறாரு, நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நிறைய வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு வந்து வேலை செய்யலை, எல்லாம் ஃபெயிலரு, ஒரு வீட்டில் வந்து நிறைய பார்த்தா டெத்து, எது ஃபஸ்ட்டு என்ன, நாய் செத்துச்சு, ஆடு செத்துச்சு, கோய் செத்துச்சு, மாடு செத்துச்சு, அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ். அது வந்து வீட்டு குடும்ப தலைவருக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் நபருக்கு வந்து பாதிக்கிறது விலங்கு மேலே தான் போகும். இதுதான் வந்து கெட்ட சக்தியினுடைய ப்ராசஸ்ஸு. அது நம்மளால் என்ன பண்ணுவாங்க, யாரோ பில்லி சூனி யாரும் செய்வனை வச்சுட்ருக்காங்க அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எதை எப்படி நினைக்கிறீங்களோ அது பரவாயில்ல. உங்கள் வீட்டில் துன்பத்தில் இருக்கிறீங்க, துயரத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வேதனையில் இருக்கிறீங்க, நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சு வரணும், நான் நினச்சது சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவசியம் இந்த எபிசோடை பார்த்துட்டு முருகர் கோயிலுக்கு கிளம்புங்க, செவ்வாய்க்கிழமை போங்க, செவ்வாய் ஓரையில் செய்யுங்க, சூப்பராக சுபிச்சமாயிடுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு மாதிரி டைப் பண்ணுங்கள், யூடியூப் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சின்ன சின்ன ட்ரிப்ஸ் இருந்தாலும் சூப்பராக வேலை செய்யக்கூடிய ட்ரிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை தெரியும் போது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா,
அதனால் அவங்க அவசியம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படும். ஏன்னா முருகர் மாதிரி ஒரு கடவுள் இல்லை. ஏன்னா அவரெலாம் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் உடனுக்குடனே வருவார், ஆனால் கூப்பிட முடியாது. ஏன்னா கூப்பிட்றது நம்ம வார்த்தையே வரலை. முருகா முருகான்னு சொல்கிறதுக்கே அதை ஏதாவது டைப் பண்ணுறோம், எங்கேயாவது வீடு கிடைக்குமா அப்படின் மாதிரி. நீங்கள் படுத்தாலும் சரி, நீங்கள் உட்காந்துருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனையில் எதை கெடுத்தாலும் சரி, முருகா முருகா முருகான்னு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவர் உன்னா கூடயே வழி நடத்துவார், உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார், உங்களுடைய வேதனையை அவர் அறிவார். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லப்படும். குருவர் இருந்தால் திருவருள் கிட்டும். ஏன்னா முருகர் மாதிரி ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படின்னா, இப்போ நீ சிவன்லாம் அது பண்ணால் அது பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. சிவன் நினைச்சா எல்லாத்தையும் முடியும், ஆனால் அவர் நினைக்கிறதுக்கே வந்து இங்கே வந்து நீங்கள் இவங்களாம் பல. ஏன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகர். அதை வந்து அவ்வளோ உடைய நெருப்பு சக்தி தானே. அதனால் செவ்வாய்க்கிழமையான அவருக்கு உகந்த நாள், செவ்வாய் ஓரை ஒரு பக்கா வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. அதை தான் செவ்வாய்க்கிழமையில் போடுங்க, செவ்வாய் ஓரையில் போடுங்க. ஆறு அகல் விளக்கு எடுத்துருவாங்க, ஆறு வெத்தலையே காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு இங்கே சுத்தம் பண்ணிட்டு கூட எடுத்துகிட்டு போங்க. பூ எடுத்துகிட்டு போங்க, நெய் எடுத்துகிட்டு போங்க. பியூர் நெய்யாக இருக்கட்டும், ஆற்று மாற்றமாக உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வந்து தேவையாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ்ஸாக இது முருகருடைய வேண்டுதல் ப்ராசஸ். எதை கேட்டாலும் தரும். இது ஆண்டு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய விளக்கு ஏற்றுறாங்க, என்ன விஷயமும் எதை ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஒரு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் இல்லையா, உங்களுக்கு யாரோ சொல்லி தானே உங்களுக்கு தெரியுது. அப்போ எதுவும் யூடியூப்பில் பார்த்தானே எதுவும் நம்மளும் கற்றுக்குறோம் அப்படின்னு மாதிரி நீங்களும் நினச்சி இது அவசியம். இது நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய பிரச்சனை இதோடு சரி செய்யப்படுகிறது. அவசியம் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், முருகர் அவசியம் உங்களை ஆட்கொள்வார், கேட்டதை கொடுப்பார், நினைத்தது நடக்கும். எப்பவுமே நீங்கள் வெற்றி தான், தடைகளிலிருந்து தகர்த்தெறியப்படுவீர்கள், பிரச்சனையிலிருந்து விடுதலையாவீர்கள், துன்பத்திலிருந்து துடைக்கப்படுவீர்கள். எல்லாம் அல்ல இறைவன். இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அவசியம் இந்த லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கான் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின் மாதிரி வேண்டி இந்த எபிசோட முடிக்கிறேன். அறிவோம் தத்த, நமச்சிவாயும் நமச்சிவாயும் நமச்சிவாயும்.